மா வாங்க உக்காருங்க வாங்க வேலு. அப்புறம் நேற்று ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குற விஷயமா பேச்சு வந்துச்சு. நான் நம்ம ராகினி தான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு சந்தோஷம், பொண்ணு பார்க்கலான்னு சொன்னாங்க. அப்பா முருகா கண்ணை திறந்துட்டப்பா. ஏங்க பாத்தீங்களா, என் மனசுக்கு தாங்க எல்லாம் நடக்கும், நடக்குது. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. என்னங்க நீங்க, இருங்க நான் மோர் கொண்டு வந்துடுறேன். மோர் இருக்கா? சோப்பா என்ன வெயில், என்ன வெயில், என்ன கரண்ட் இல்லையா? இந்தாங்க. அதாவது எல்லா விவரத்தையும் நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன போதும் அந்த மாப்பிள்ள பையன் தலை குனிஞ்சு கேப்பான். சொல்லுங்க அவங்கள எப்ப பொண்ணு பார்க்க வர சொல்லலாம். இதுல என்ன தம்பி சொல்றதுக்கு இருக்கு, நாளைக்கு வர சொல்லுங்க. ஏங்க பாத்தீங்களாங்க, வரன் வருதுன்னு சொன்ன உடனே தம்பி எங்க கூட இருந்திருக்கு, நேரே இங்க வருது. ஆனா நீங்களும் தான் இருக்கீங்களே. ஏமா என்னாச்சுமா? அதை ஏன் தம்பி கேக்குறீங்க? என் தூரத்து சொந்தத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள வந்துச்சு, இவரு அவங்கள அக்கறையோட நெல்லியாண்டவர் வீட்டு கூட்டு போயிருக்காரு. இப்படி இருந்தா நல்லதுக்கா? அட விடுங்கம்மா, அவருக்கு நம்ம குடும்பத்து மேல அக்கறை கொஞ்சம் கம்மி, பொறுப்பா இருக்க வேண்டிய வயசுதான். என்ன பண்றது, இல்லாம போச்சு. வேலு நீங்க என்னதான சொல்றீங்க? நமக்கு எப்பவுமே நேர்படியான பேச்சுதாங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் வெட்டு ஒண்ணு துண்டு மூணு. அதுக்கு என்னமா பண்ண முடியும், சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம். அதான் சொல்லுவாங்களே, ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா. சரி இப்படி இருக்காரு, இந்த கோபியா கொஞ்சம் பொறுப்பா இருக்கலாம்ல. என்ன பண்றது, இந்த பொறுப்பு அக்கறை இதெல்லாம் சொல்லியா வரணும், அப்படியே உள்ள இருந்து தானா வரணும். இல்ல இப்ப இதெல்லாம் செய்யணும்னு எனக்கு என்ன அவசியம், ஏன் செய்யற? ஏன்னா இது எனக்கு உறவு, என் பொண்டாட்டியோட தம்பி, இங்க பொண்ணு எடுத்திருக்கான்ல. அது மட்டும் இல்லம்மா, எல்லாத்துக்கும் மேல நான் இந்த வீட்டுல குடிச்ச கஞ்சி இந்த மோர் இதுக்காக விசுவாசமா இருக்கணும்ல. சரிம்மா, அப்ப அவங்கள நாளைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா? சந்தோஷம் தம்பி, நாளைக்கு வர சொல்லுங்க, அப்புறம் நீங்களும் வந்துருங்க. அது இல்லம்மா, எனக்கு நாளைக்கு நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு, நீ கவலைப்படாதீங்க, அவங்க வந்துருவாங்க. ஆ சரி சரி சரி, வரட்டும் வரட்டும். அப்புறம் நீங்க வந்த நேரம் வீட்டுல சூடா ஒண்ணு இல்ல, பழைய கஞ்சி இருக்கு, சாப்பிடுறீங்களா? இப்படியும் தெரிஞ்சுதான் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருப்பேனே. சரி இப்ப என்ன, அதான் கல்யாண சாப்பாடு போட போறீங்களா, அப்ப சாப்பிட்டுக்கிறேன். ஐயா நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அம்மாவை கத்த விடாதீங்க, அவங்க நம்ம நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது யாரு, கரை சேர்க்கறது யாரு, அம்மா தானே. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்க பேச்ச கேட்டு நடக்கணும், அவங்க பேச்ச மதிக்கணும். நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன், நானும் உங்களை எதுவோ நினைச்சேன், ஆனா நீங்க எவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா எங்க வீட்டு பொண்ணு ராகினிக்கு ஒரு சம்பந்தம் கொண்டு வருவீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த இடம் மட்டும் அமைஞ்சிச்சுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சரி சரி, அப்புறம் ராகினிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் சொல்லாமல கூட்டு வருவேன், எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ நான் கிளம்புறேம்மா. சரி சரி.